பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு இந்த மாமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய நிதித்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, எரிசக்தித்துறை, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால நன்மைகள் குறித்த மானிய கோரிக்கை விவாதங்களில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் திருமதி தமிழரசி அவர்கள், திரு மாணிக்கம் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள், திரு எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள், திரு ஈகா அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், திரு காசோகா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் பேசுகிற போது பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்துச் சொல்லுகிற போது சில கோரிக்கைகளும் அவர்கள் இங்கே அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உதாரணமாக நம்முடைய வெங்கடேஸ்வரன் அவர்கள் பேசுகிற போது தருமபுரியிலே எம்ஜிஆர் நகரிலே ரேஷன் கடையில் மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை புறம்போக்கில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் தாசில்தாரின் தலையில்லா சான்று வழங்க இயலாத காரணத்தினாலும் அந்த மின் இணைப்பு வழங்கப்படுவது நிலுவையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர மற்ற பகுதிகளிலெல்லாம் அந்த இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய குளித்தொலை தொகுதியிலே பேசிய திரு மாணிக்கமுள் சுட்டிக்காட்டியதைப் போல ஐயர்மலைக்கு அருகில் உள்ள சின்னப்பனையூர் என்ற பகுதியில் 110/11 kV துணை மின் நிலையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டு கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேற்கண்ட துணை மின் நிலைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணன் அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டதைப் போல பொய்யூரிலிருந்து ஜெயங்கொண்டம் பகுதியில் மாற்று வழியில் மின்சாரம் வழங்க செகண்ட் சோர்ஸ் 110 kV மின்பாதையில் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டு ஒப்பந்த புள்ளி ஆய்வில் இருக்கிறது. அது விரைவில் செயலாக்கத்திற்கு வரும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய மதிப்பிற்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது பிஎம் சூர்யா கார் திட்டத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலே 11,722 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 3,472 சூரிய மின் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகள் முடிவரும் பட்சத்தில் இணைப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல பிரதம மந்திரியினுடைய வீடு வழங்கும் திட்டத்தில் நம்முடைய பிஎம் குசும் திட்டம், அதிலையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய 11 MW திறனுக்கான கருத்துருகள் முடிவுற்று இப்போது ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. பரவலாக்கப்பட்ட டீசென்ட்ரலைஸ்ட் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் திட்டத்தில் 3 MW திறன்நிலை அமைப்பதற்கு ஆணைகள் வழங்கப்பட்டு அந்த திட்டமும் இப்போது நடைமுறையில் இருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மானிய கோரிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு செல்வதற்கு முன்பாக கடந்த 22ஆம் தேதி டெல்லி மாநகரத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர்கள் கூட்டியிருந்த மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நான் தமிழ்நாட்டு அரசினுடைய சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் இந்த மாமன்றத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். நான் கடந்த முறையிலே பல முறை இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்டியிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதங்களுடைய பின்னணியில் நான் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது குறிப்பாக இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். அந்த திட்டத்திற்கு 2021-22 ஆண்டினுடைய வரவு செல திட்ட உரையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர்கள் இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கான 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஏறத்தாழ 63,246 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு இதை திட்டமாக அவர்கள் திட்டமாக நடைபெறுவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து 21-11-20 அன்று சென்னையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர்கள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த திட்டம் 17/8/21 அன்று திட்ட முதலீட்டு வாரியத்தால் பிஐபி பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவையின் குழு கேபினெட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சிசிஏ ஒப்புதலுக்காக கடந்த 3 ஆண்டுகளாக அது காத்திருக்கிறது. நமக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காத அதே வேளை, ஏற்கனவே நிலுவையிலே 3 ஆண்டுகளாக சிசியினுடைய கிளியரன்ஸுக்காக இருக்கக்கூடிய அதே வேளையில் ஒன்றிய அரசு 22ஆம் ஆண்டிலே நாக்பூர் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் கொச்சி மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. 23ஆம் ஆண்டு குருகிராம் புனே மெட்ரோ திட்டங்களுக்கு அது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் நிலுவையிலே இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முழு செலவினத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சொந்த மாநில நிதியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் அதை மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிக கடுமையான நிதிச்சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது.
இந்த ஒரு நியாயமற்ற செயலினால் மாநில அரசிற்கு இந்த வருடம் மட்டும் ஏறத்தாழ 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் வந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் பட்டத்திட்ட பணிகளுக்காக இந்த ஆண்டு நம்முடைய அரசு 12,000 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது. ஒருவேளை இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒருவேளை அவர்கள் அதை வழங்கியிருந்தால் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்குமா என்று சொன்னால், நியாயத்திற்கு ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்குமே என்று சொன்னால், இந்த 12,000 கோடி ரூபாய் நாம் நம்முடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு செலவழிக்கக்கூடிய அவசியம் வந்திருக்கிறது. மாறாக பேரவைத் தலைவர்களே, நான் பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 12,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு போடுவதற்கு பதிலாக, இங்கே மாண்புமிகு உறுப்பினர்களெல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் கேட்கிறீர்களே, அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் அதற்காக ஒதுக்கி செலவழித்திருந்தால், நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்வேன். நாம் 25,000 புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் 2 மடங்காக உயர்த்தியிருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். அதேபோல 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து முடித்திருக்கலாம். நம்முடைய மாணவமும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், 4,000 கோடி ரூபாய் செலவிலே 10,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகள் என்பது இன்றைக்கு 30,000 கிலோமீட்டர் சாலைகளாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க முடியும். அதே போல 3.5 லட்சம் வீடுகளை புதிதாக நாம் கட்டியிருக்க முடியும். 50,000 புதிய வகுப்பறைகளை நம்முடைய பள்ளிகளிலே நாம் உருவாக்கி இருக்க முடியும். ஆக இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனை திட்டப்பணிகளையும் சேர்த்தே நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் இந்த அவைக்கும் கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல பேரிடர் மேலாண்மை, கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக்ஸாம் புயலாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய தென்மாவட்ட வெள்ளமாக இருந்தாலும், இதற்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏறத்தாழ 37,906 கோடி ரூபாயை மாநில அரசு, நாம் அவரிடத்தில் இருந்து நிவாரண நிதியாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏறத்தாழ 38,000 கோடி ரூபாய் நாம் கேட்கிற போது, ஒன்றிய அரசு அதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை என்பது 276 கோடி தான், வெறும் 276 கோடி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் இதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்வேன், நீங்கள் புன்வைக்கக்கூடிய இடத்திலே, புன்வைக்க தயாராக இல்லை என்றாலும் கூட, புன்வைக்கக்கூடிய இடத்திலே பூ வைக்க கூட நீங்கள் தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நான் இன்னும் முடிவு ஒரு வகையில் சொல்வேன், புன்வைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் பூ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிடித்த நான் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில் இருந்து கூட நான் சொல்லுவேன், நாச்சியார் திருமொழி ஆண்டாள் மிக அழகாக சொல்லுவார், புண்ணிலே புலி பெய்தார் போல என்று சொல்வாரே, அதே போல நீங்கள் பனையேறி விழுந்தவனை கடாயேறி மிதித்த கதையாக, ஏற்கனவே நாங்கள் பேரிடரிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நிலையை மறந்து நீங்கள் 276 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறீர்களே ஒன்றிய அரசிலிருந்து, இது எந்த வகையிலே நியாயம் என்பதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் நான் பேசுகிற போது அந்த கூட்டத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது என்று நான் இந்த கூட்டத்திலே என்னுடைய கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்போதும் கூட இந்த காலம் கடந்து போய்விடவில்லை, இப்போதும் கூட நீங்கள் அந்த பேரிடர் நிவாரண நிதிக்கு மிக கூடுதலான நிவாரண நிதியை நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அம்மையார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், ஜிஎஸ்டியை பற்றி குறிப்பிட்டார்கள், ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது என்ன சொன்னீர்கள், ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும் போது இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வரி விகிதங்கள், நாம் நம்மளுடைய அரசு ஏற்கனவே பின்பற்றிருக்கக்கூடிய அந்த வரி விகிதங்களின்படி நாம் அந்த வசூலித்திருந்தால் எவ்வளவு கோடி ரூபாய் நமக்கு வந்திருக்கிறோமோ அதை எட்டக்கூடிய வகையில், அதை என்றைக்கு எட்டுகிறோமோ அதை எட்டுகிற வரையில் உங்களுக்கான இழப்பீடுகளை நாம் கொடுப்போம் என்று சொன்ன காரணத்தினால்தான் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் அந்த ஃபிஸ்கல் அட்டானமி என்பதை நம்முடைய பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாநில அரசுகள் தங்களுடைய வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்களை விட்டு கொடுத்திருக்கிறது. ஆனால் 30/6/2022 பிறகு நாம் இனிமேல் அதை கொடுக்க முடியாது, இந்த வரியை நமக்கு கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசு இழப்பீட்டை நிறுத்தியதன் காரணமாக ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் நமக்கு இன்றைக்கு வர வேண்டும். நீங்கள் எப்படியாவது நான் கேட்டுக்கொள்வேன், ஒன்றிய அரசு இடத்திலே பேசுங்கள், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணம் நமக்கு வந்து விட்டால், நீங்கள் அந்த 100 பூக்களை சரியாக எண்ணி வைத்து விட்டால் அம்பிகாவதி சாக வேண்டியதும் இல்லை, அமராவதி அழுக வேண்டியதும் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன், அங்கே இருந்து வர வேண்டும். காரணம் என்னவென்றால், நீங்கள் வருத்தப்பட்டீர்கள், எப்படி உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் நம்மை விட்டு மேலே போகிறார் என்று,
உத்தரப்பிரதேசம் மேலே போகிறது, உத்தரப்பிரதேசத்துக்கு பின்னாலே போறோம்னால் சூத்திரதாரி யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். யார் கையில் இழுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த திட்டங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்திற்கு செல்வதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் அறிவோம், நாங்களும் அறிவோம், ஆனால் இருக்கக்கூடிய நாட்டு மக்களும் அறிவார்கள். எனவே ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டிலே நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வரியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது செஸ் பற்றி சொன்னாங்க, வரி விகிதத்தை டெவல்யூஷன் சொன்னீங்க, டெவல்யூஷனில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் மறுக்கவில்லை. ஆனால் டெவல்யூஷனில் வரக்கூடிய வரி பகிர்வுக்கு மேலாக வரக்கூடிய செஸ் அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய அதனுடைய கட்டணங்கள் கூடுதல் மேல் வரி மற்றும் இருக்கக்கூடிய கூடுதல் கட்டணங்கள், இந்த கட்டணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2011-12 ஆண்டில் 10.4% தான். ஆனால் 2022-23 இந்த செஸ் அதற்கக்கூடிய கூடுதல் கட்டணம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 20.28% அது அறிவித்திருக்கு. ஆக நீங்கள் டெவல்யூஷனில் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த மேல் வரியும் கட்டணமும் நேரடியாக மத்திய அரசாங்கம் 20% மேலமாக அதை வரைமுறையின்றி பயன்படுத்துவதன் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு வரக்கூடிய இந்த வருவாயின் பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. எனவே இந்த வகிப்பிரிவில் நியாயமான பங்கை கொடுக்கக்கூடிய வகையில் வரி விதிப்பிற்கான அடிப்படை விதங்களிலே இந்த மேல் வரியையும் இந்த கூடுதல் கட்டணத்தையும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வரி விகிதங்களிலே ஒன்றிய அரசு இணைக்க வேண்டும் என்பதை நான் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று, பல திட்டங்களை சொன்னாங்க, மத்திய அரசாங்கம் தன்னை திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறோமே என்று. மத்திய அரசாங்கங்கள் திட்டங்களுக்கு பணம் கொடுக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை, ஆனால் தொடர்ச்சியாக என்ன செய்கிறீர்கள்? மத்திய ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய அவர்களுடைய பங்களிப்பை குறைத்துக்கொண்டே அவர்கள் சர்வசிக்ஷா அபியான் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் மத்திய ஒன்றிய அரசனுடைய பங்கு 75%, நமக்கு 25% இருந்தது. அப்புறம் 60-40% என்று கொண்டு வர நம்மளுடைய பங்களிப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய பங்களிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட நான் சொல்வேன் என்று சொன்னால், பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புற திட்டத்தின் கீழே ஒரு ஒன்றிய அரசு ஒரு வீடு ஒன்றுக்கு 1.5 லட்சம் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு 12-14 லட்சம் ரூபாயை நம்முடைய பங்களிப்பாக அது வழங்குகிறது. அதே போல கிராமப்புற திட்டத்தின் கீழே நீங்கள் பார்ப்பென்று சொன்னால் ஒரு வீடு ஒன்றுக்கு நம்முடைய ஒன்றிய அரசு 72,000 வழங்கக்கூடிய நிலையில் மாநில அரசு வீடு ஒன்றுக்கு 1.68 லட்சம் ரூபாயை தங்கள் பங்களிப்பாக வழங்கி கொண்டு வருகிறது. அதேபோல முதியோர் உதவி தொகை திட்டம், விதவைகள் மறுவாழ்வுக்காக இருக்கக்கூடிய திட்டங்கள், மாற்றுத்திறனாளி திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் 200 ரூபாய் 300 ரூபாய் என்று அந்த அளவில் தான் நம்முடைய ஒன்றிய அரசு தன்னுடைய பங்களிப்பை தரக்கூடிய நிலையில் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தொகையை உயர்த்தி இந்த வகையைச் சார்ந்த ஒவ்வொரு பயனாளிக்கும் மாதாந்திர ஓவியமாக 1,200 ரூபாய் வழங்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சராக அவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் நான் இந்த தேவைகளெல்லாம் கருத்திலே கொண்டு ஒன்றிய அரசு தான் அளிக்கக்கூடிய அந்த பங்களிப்பு தொகையினை அதிகரித்து அந்த ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டங்களில் குறைந்தபட்சம் 50% பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நான் அந்த கூட்டத்திலே வலியுறுத்திருக்கிறேன். மாநில திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யும்போது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே வரைமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒன்றிய அரசு பின்பற்றக்கூடாது. அதே போல நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளின் அடிப்படையிலே அதை செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்காக நம்முடைய ஒட்டுமொத்தமான உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு ஜிஎஸ்டிபியில வந்து 0.5% கூடுதல் கடன் பெறுவதற்கான அந்த நிபந்தனைகள் ஒன்றாக ஒவ்வொரு ஆண்டும் மின் பகிர்மான நிறுவனங்களுடைய டிஸ்காமுடைய இழப்புகளை வரையறுக்கப்பட்ட சதவீதத்தில் மாநிலங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் அதை வலியுறுத்துகிறது. ஒருவேளை இந்த தொகை நாம் டிஸ்காமுக்காக அந்த இழப்பீட்டு அந்த தொகையை நாம் வழங்கவில்லை என்று சொன்னால் மாநிலங்கள் நாம் பெறக்கூடிய கடன் பெறக்கூடிய அந்த உச்சவரம்பு தொகையிலிருந்து அதை ஒன்றிய அரசை கழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிபந்தனையை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இந்த வருஷம் 24-25 ஆண்டிலே நாம் 30,000 கோடி ரூபாய் நாம் கடன் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 30,000 கோடி ரூபாயை நாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது நாம் டிஸ்காமுக்காக பகிர்மான மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தொகை என்பது 52,000 கோடி ரூபாயாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நாம் வாங்கக்கூடிய தொகை என்பது 30,000 கோடியாக இருந்தால் நாம் டிஸ்காமுக்காக கொடுப்பது 52,000 தொகையாக இருந்தால் இந்த நிபந்தனையினால் நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பது நம்முடைய 22,000 கோடி ரூபாயை நாம் அதிகமாக செலுத்தக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்களிலும் நமக்கு அனுமதி வழங்குவதை பொறுத்த மட்டிலே ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து வருவதையும் அந்த கூட்டத்திலே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். எனவே நமக்கான புதிய திட்டங்கள்
புதிய ரயில்வே திட்டங்கள், புதிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே தமிழ்நாட்டிற்கு அதிகமான நிதியையும் திட்டங்களையும் ஒதுக்கி தர வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே நான் வலியுறுத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்திருக்கிறேன். அதே போல அன்று மாலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கிலும் நான் பேசுகிற போது சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி நிலுவைகளுக்காக வட்டி மற்றும் அபராதத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வணிகர்களின் கோரிக்கைகளுக்கு தமிழ்நாட்டின் அரசினுடைய சார்பில் நம்முடைய ஆதரவை நான் தெரிவித்திருக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டினுடைய நுகர்வுகள் வெளிமாநில வணிகர்களிடம் ரூபாய் 100,000 இருக்கக்கூடிய மதிப்புள்ள சரக்குகள் மற்றும் சேவைகளை கொள்முதல் செய்யும் போது வெளிமாநில வணிகர்கள் மாதாந்த வரி விவர அறிக்கையில் தமிழ்நாட்டை குறிப்பிட்டு அதற்குரிய ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிகள் மாநிலத்தின் பங்கை பெறும் வகையிலான சட்ட திருத்தத்திற்கு நாம் ஆதரவு தெரிவித்திருக்கும். குறிப்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த மட்டிலே நாம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முக்கியம் தர வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்திலே நான் வலியுறுத்திருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நிதித்துறையினுடைய பல்வேறு அமைப்புகளை பொறுத்த மட்டில் உலகினுடைய தலைசிறந்த பொருளாதார வல்லுநர்களை கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒரு வல்லுநர் குழுவை அமைத்திருப்பதை நாம் அறிவோம். மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமைத்தொகை, இல்லம் தேடி கல்வி போன்றிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டை 2030 $1 trillion எக்கானமியாக மாற்றக்கூடிய அந்த வழிகள், மின்துறையிலான சீர்திருத்தங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கும் இந்த குழு தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. இந்த குழுவிலே நம்முடைய டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன் தலைமையில் எரிசக்தி மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரித்துறையின் ஜிஎஸ்டியின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கான ஒரு துணைக்குழுவையும் நாம் இந்த முறை அமைத்திருக்கிறோம். அதே போல் பிஎஃப்டிஎஸ் பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு 13 துறைகளில் 36 முக்கிய திட்டங்களில் நிதியினை விடுவிப்பதிலிருந்து பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் அந்த நிதி நேரடியாக செல்லக்கூடிய அளவிலே இதை கண்காணிப்பை செய்திருக்கிறோம். ஆனால் ட்ரெஷரியிலிருந்து கருவூரத்திலிருந்து நேரடியாக அந்த நிதியை விடுவிக்கப்படுவது அந்த நுட்பம் 17 துறைகளிலே 59 திட்டங்களிலே இப்போது அது செயலாக்கத்தில் இருக்கிறது. இந்த நிதி கருவூலத்திலிருந்து நேரடியாக ஒப்பந்ததாரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற போது அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவிற்கு வேகமாக செயல்படுகிறதோ அந்த அளவிற்கு நிதியினை ஒதுக்கக்கூடிய விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியும். அரசும் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்காமல் தன்னுடைய வட்டி செலவினத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல நிதித்துறையிலே நிதித்தரவு பகுப்பாய்வு மையம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டம், ஜிஎஸ்டி மற்றும் சமூக நலன், கல்வி மற்றும் மருத்துவ சுகாதாரம், ஊரக மற்றும் நகர்ப்புறவாட்சி போன்ற முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மூலம் பெறப்படும் தரவுகளை ஒருங்கிணைத்து அவற்றை பொருளாதார குறியீடு ஒப்பீடு பகுப்பாய்வு செய்வது இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதனை செவ்வனே கண்காணிப்பதன் மூலமாக நடுத்தர கால நிதி மேலாண்மையினை நாம் திறம்பட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக ஒரு NBFC தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிறுவனத்தை TDFC தமிழ்நாடு மின்சார நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் TNPFC இரண்டையுமே இணைத்து ஒரு பெரிய மாநில வங்கி சாரா நிதி நிறுவனமாக உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த ஆண்டு நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இது இந்த NBFC என்பது ரெண்டு முக்கியமான வங்கி சாராத ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒன்று போக்குவரத்து துறையில் இருந்தது, இன்னொன்று பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நிதி மின்துறையில் இருக்கிறது. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு புதிய NBFC நாம் உருவாக்குகிற போது அது நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு நாம் நிதியினை தர முடியும். இந்த அமைப்பு என்பது நேரடியாக நிதித்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய வகையிலே அந்த இணைப்பு நடவடிக்கைகள் துரிதமாக நடக்கிறது. இந்த முதலீடுகளெல்லாம் சரியான முறையில் நிர்வகிப்பதற்காக தொழில் முறையில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸை அங்கே அமர்த்துவதற்கான நடவடிக்கையிலும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். நம்முடைய எரிசக்தி துறையிலும் அதே போல் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளையும் நாம் உருவாக்குவதற்கு இது வழிவகை செய்யும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் மின் கொள்முதல் இ ப்ரொக்யூர்மெண்ட்டை பொறுத்த மட்டிலே 1/4/2023 புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் வழியாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். 23-24 நிதியாண்டில் 1.69 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.75 லட்சம் எண்ணிக்கையிலான ஒப்பந்தப் புள்ளிகள் இதில் பெறப்பட்டிருக்கிறது. இது மின்னணு வங்கி உத்தரவாத முறையையும் இதிலே அரசு நம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக இந்த இ ப்ரொக்யூர்மெண்ட்டில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பணியை செய்திருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் அரசு ஊழியர்களுக்கான புதிய மறுப்பீட்டு காவத்திட்டம் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலமாக செயல்படுத்த வருகிறது. அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு சார்ந்த நிறுவனங்கள், வாரியங்கள் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்கள் பணியாளர்கள் போன்றும் தகுதியுள்ளவர்கள் குடும்ப உறுப்பினருக்கு ₹5 லட்சம் வரை புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மூலம் கட்டணமில்லாத சிகிச்சை வழங்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய கடையாள அட்டையினை பதிவிறக்கம் செய்து கொள்வல்,
அதே போல் அவருடைய அந்த மருத்துவ செலவிற்கான அந்த கோரிக்கைகளினுடைய நிலையை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றும் அங்கே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அரசு மருத்துவமனைகளும் துவங்கி வைப்பதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை இன்னும் ரிவைஸ் பண்ணி இன்னும் அந்த திட்டத்தில் சில குறைபாடுகள் இருப்பதாக ஊழியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள். எனவே அதையும் நிவர்த்தி செய்து புதிய அளவிலே சிகிச்சைகளை செய்வதற்கும் புதிய இடங்களிலே அந்த சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான மருத்துவமனைகளை உருவாக்குவதற்கும் காப்பீட்டுத் தொகையினுடைய வரம்பை உருவாக்குவதற்கும் நம்முடைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் திட்டங்கள் ஓய்வூதியர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்கள் இங்கே இருக்கிறது. இங்கே பேசிய போது கூட நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள், என்னுடைய வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி, அவர்கள் அதற்கு மாற்றான திட்டத்தை பற்றி இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுத்தலை ஆய்வு செய்து அரசுக்கு உரிய பரிந்துரைகளை அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு பல்வேறு பணியாளர் சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் PFRDA அளித்துள்ள பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து அளித்துள்ள பரிந்துரைகள் மீதான அரசினுடைய கொள்கை முடிவு அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் நம்முடைய கருவூலங்கள் மற்றும் கணக்கு துறையினுடைய பணிகளையும் நவீனமயமாக ஆக்கியிருக்கிறோம். அவர்கள் ஊழியர்கள் அந்த பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் முதல் ஓய்வு வரக்கூடிய நாள் வரை, அதேமாதிரி ஓய்வுக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த பணப்பயன்கள் முழுவதும் அனைத்துமே அந்த பரிவர்த்தனைகளெல்லாம் கணினிமயமாக்கப்பட்டு நேரலையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக பணியாளர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடிமக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக களஞ்சியம் என்கின்ற ஒரு கைபேசி செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் வாயிலாக பல்வேறு சேவைகள் வழங்கியிருக்கும். குறிப்பாக நம்முடைய பயனாளர்கள் அவர்கள் இனிமேல் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இவற்றை அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே செய்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தையும் தந்திருக்கிறோம். இந்த நிதித்துறையை தாண்டி மனிதவள மேலாண்மை துறை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், பொதுத்துறையிலிருந்து ஒரு புதிய ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய துறையாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையாக 76 உருவாக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி துறையானது தாய்த்துறையோடு இணைக்கப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறையிலே மாற்றம் கண்டிருக்கிறது. அரசு துறை பணியாளர்களின் எண்ணிக்கையை முன்கூட்டி கணித்தல், மனிதவளம் தொடர்பான வழிகாட்டு முறையை பின்பற்றுதல், கண்காணித்தல், அரசு பணிக்கான உரிய நபர்களை தேர்ந்தெடுத்தல், பயிற்சி அளித்தல், சட்டப்பூர்வ பணிகள், நிர்வாக பணிகள் போன்றவற்றையும் அரசு பணியாளர் தேர்வாணையம், விழிப்பு பணி ஆணையம், போட்டித் தேர்வு ஆணையம், அதே போல் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி, பவானிசார் அரசு பயிற்சி நிறுவனம், லோகாயுத்தா போன்ற அந்த பணிகளையும் மனிதவள மேம்பாட்டுத்துறை மிக சிறப்பாக செய்கிறது. திட்டம் வளர்ச்சி சிறப்பு முயற்சிகள் துறை இந்த துறையினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய மாநில திட்டக்குழு, பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை, மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறை போன்றவை மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பினை தருகிறார்கள். ஒன்றிய அரசினுடைய திட்டக்குழுவிற்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய அமைப்பான நித்தி ஆயோக் அமைப்புடன் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த துறையாகவும் ஒன்றிய அரசின் பல்வேறு துறையின் ஒருங்கிணைப்பு துறையாகவும் இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு 100 கோடிக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை இது ஆய்வு செய்கிறது. மாநில சமச்சீர் வழி வளர்ச்சி நிதி திட்டத்தையும் இது ஆய்வு செய்திருக்கிறது. இல்லம் தேடி கல்வி, கல்விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் பயன்பாடும் ஆய்வு செய்து இந்த அரசிற்கு அறிக்கைகளை இது அளித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, எரிசக்தித்துறை மிக முக்கியமான ஒரு துறை. பல்வேறு உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துறையாக இந்த துறை இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறை இந்த எரிசக்தி துறை. மின்சாரம் அதிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்முடைய வீட்டுகளுக்கான தேவையை தாண்டி தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து போன்றவற்றிலும் எந்த விதமான குறைபாடும் இல்லாத வகையில் அவற்றை நம்முடைய மின்சாரங்களை வழங்குவதற்கான அந்த நோக்கில் மின்சார வணிகம் தன்னுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்து வந்திருக்கிறது. மின் தேவையை பொறுத்த மட்டிலே தமிழ்நாட்டிலே எப்போதும் இல்லாத வகையில் மொத்த மின் தேவையானது 20,830 MW என்கின்ற உச்சத்தை கடந்த மே மாதம் 2 நாம் எட்டியிருக்கிறோம். அதிகபட்சமான மின் நுகர்வு எவ்வளவு நமக்கு அன்னைக்கு நம்ம கன்சியூமர்ஸ் இந்த மின் நுகர்வை கன்சியூம் பண்ணியிருக்கோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 30/4/2024 அன்று 454.32 மில்லியன் யூனிட்டுகளை நாம் கன்சியூம் பண்ணியிருக்கிறோம். பொதுவாக மின் தேவை என்பது நமக்கு மிக அதிகபட்சமாக ஒரு 17,000 MW வரை நாம் போகக்கூடிய ஒரு நிலையில் இந்த மே மாதம் மட்டும் நாம் 20,000 MW தொற்றுக்கக்கூடிய அளவிலே நாம் இந்த மெகாவாட்டை நாம் தொற்றுருக்கிறோம். சென்னையை பொறுத்த மட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் தமிழ்நாட்டுக்கு சொன்னேன், அதிகபட்சமான மின் தேவை கடந்த மே மாதம் 31 4,769 MW மின் நுகர்வானது 101.75 மில்லியன் யூனிட்டாகவும் வந்திருக்கு.
அது 4769 மெகாவாட் சென்னையினுடைய மின் தேவை இருந்திருக்குன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒப்பீட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்லுவேன், கேரளாவில் ஒட்டுமொத்த கேரளா மாநிலத்திற்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படுகிறதோ அந்த மின்சாரம் என்பது சென்னை மாநகரத்தினுடைய தேவைக்கு மாத்திரம் அன்றைக்கு தேவைப்பட்டது. ஒரு மாநிலத்திற்கு தேவையான மின்சாரம் மட்டும் சென்னை மாநகரத்திற்கு அன்றைக்கு தேவையாக இருந்திருக்கிறது. நான் குறிப்பாக இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய நமக்கு டிமாண்ட் வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலும், நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியை நம்முடைய சம்மரில் நம்முடைய கோடை காலத்தில் வந்திருக்கக்கூடிய அளவிலும், மிகப்பெரிய மின் நுகர்வு இருந்த நேரத்திலும், மிகப்பெரிய மின் தேவை இருந்த போதிலும், எந்த இடத்திலும் தடை என்று ஏற்பட்டு விடாமல் அனைவருக்கும் தடையற்ற ஒரு சீரான மின்சார விநியோகத்தை நம்முடைய மின்சார வாரியம் மிக சிறப்பான வகையிலே இந்த முறை வழங்கி இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் பெருமையோடு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அந்த மின் தேவையை ஈடு செய்வதற்கு, பொதுவாக நம்முடைய மின் தேவையை ஈடு செய்வதற்கு நம்முடைய மொத்த நிறுவுத்திறன் என்பது 36563 மெகாவாட்டாக இருக்கிறது. இதில் அனல் மின் நிலையங்கள் மூலம் 23-24 ஆண்டிலே 25,478.94 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முன் உற்பத்தி என்பது 20-21 ஆண்டு உற்பத்தியில் 15,553.52 மில்லியன் யூனிட் உற்பத்தியில் 63.8% அதிகமாக நாம் உற்பத்தியை செய்திருக்கிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு நான் குறிப்பிட்டதை போல மின்சார தேவை உச்சத்தை எட்டியிருக்கிறது கூட நம்முடைய தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் என்பது மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த மின் தேவையை பூர்த்தி செய்திருக்கிறது. இதை பூர்த்தி செய்வதற்காக நாம் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார உற்பத்தி பகிர்மான கழகத்தின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம், அதே போல வெளி மின்சாரத்தை மின் பரிமாற்றம் மற்றும் குறுகிய கால ஒப்பந்தங்கள் போல மின்சாரம் பெற்றுவிட்டு எந்த விதமான பற்றாக்குறையும் இல்லாமல் நாம் எந்தவித இடைவெளியும் இல்லாமல் அதை வழங்கியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமாக கடந்த ஆண்டு நம்முடைய மின்சார வாரியத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் வடசென்னை அனல் மின் திட்டத்தினுடைய அலகு 3. நீண்ட காலமாக அந்த திட்டம் பல்வேறு காரணங்களாலே நிறைவேற்றப்படாமல் தேங்கி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்திலே அத்திப்பட்டு கிராமத்தில் ஏறத்தாழ 8,723 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே இருக்கக்கூடிய அந்த முக்கிய முக்கியமான ஒரு திட்டம், 800 மெகாவாட் திறன் கொண்டிருக்கக்கூடிய அந்த மின்சார உற்பத்தி நிலையம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் கடந்த மார்ச் 7 என்று அவர்கள் அதை நம்முடைய நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவருடைய பெரும் முயற்சியின் காரணமாக நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை, பல்வேறு காரணங்களாலே தாமதப்பட்டு கொண்ட திட்டத்தை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய மின்சார வாரியம் அதை மிக சிறப்பாக கையாண்டு மிக விரைவிலே அந்த பணிகளை முடித்து அது இப்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டம் என்பது நம்முடைய $1 trillion எக்கானமிக்கு நமக்கு தேவையான ஒரு மின்சாரத்தை உருவாக்க வேண்டிய காலகட்டத்திலே அது நமக்கு சிறந்த அளவிலே இந்த திட்டம் நமக்கு முக்கிய பங்கினை வகிக்கிறது என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மீண்டும் நான் சொல்வேன், இந்த மிக்ஸாம் புயல் அதே போல தென் மாவட்ட புயல் வருகிற போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை நாம் பெற்றோம். புயல் வந்துவிட்டது, மழை கொட்டு தீர்க்கிறது, மின்சார வாரியம் மிக சமயோஜிதமாக செயல்பட்டு எல்லா இடங்களிலும் மின்சாரத்தை உடனடியாக நாம் நிற்பாட்டினோம். எல்லோரும் கூட சில மின்சாரம் வரவில்லை என்று நீங்கள் அங்கே எல்லோரும் வருத்தப்பட்டார்கள். ஆனால் மிக சமயோஜிதமாக மின்சாரத்தினுடைய அந்த சப்ளையை நிறுத்திய காரணத்தினால்தான் பல நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளை நம்மால் தடுக்க முடிந்தது. அதற்கு மாத்திரமல்லாமல் அந்த புயலிலே பல்வேறு பாதிப்புகள், பல்வேறு மின்மாற்றிகள், மின் நிலையங்கள், அதே போல மின் கம்பங்கள், மின் கடத்திகள் என்று பல இடங்களிலே அது பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மிக வேகமாக நம்முடைய மின்சார வாரியம் இணங்கி முடிச்சது. ரெண்டே நாட்களிலே, சில இடங்களிலே 3 நாட்களிலே அது செய்யப்பட்டிருக்கிறது. 2015 நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வெள்ள சீரமைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அது 7 நாட்கள் எடுத்துக்கொண்டார். ஆனால் சென்னையை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்ப்பேனால் பல இடங்களிலே நாம் 2 நாட்களிலே முடித்திருக்கிறோம், சில இடங்களிலே 3 நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 7 நாட்களிலே முடிக்க அந்த பணியை முதலமைச்சருடைய உத்தரவின் மேலே நாம் அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று தெரிவிக்கிறேன். அதே போலதான் தூத்துக்குடியிலும் அந்த நிலைமை இருந்தது. அங்கேயும் 100% மின் விநியோகம் நெல்லையிலும் தென்காசியிலும் கன்னியாகுமரியிலும் கொடுத்தாலும் கூட பல இடங்களிலே 90% இடங்களிலே 2-1 நாட்களிலே அதை கொடுத்திருக்கிறோம். அதே போல நிலக்கரி கையாளுதல் போன்றிருக்கக்கூடிய நம்முடைய இந்த வாரியத்தினுடைய பணிகளிலும் மிக சிறப்பாக நாம் செயல்பட்டிருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த முறை பசுமை எரிசக்திக்காக ஒரு புதிய நிறுவனத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். நம்முடைய இது ஒருபுறம் நம்முடைய ஃபாசில் ஃப்ரீ என்விரான்மெண்ட் நாம் கொண்டு வர வேண்டும், புதிய புதுப்பிக்கத்தக்க மின்சார வசதிகளை உருவாக்க வேண்டும் என்பதிலே எல்லோருமே அதில் இருக்கிறோம். ஒன்றிய அரசும் அதில் மிக
ஆர்வமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே ஒன்றிய அமைச்சரவர்கள் நம்மகிட்ட சொன்னார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் ஒப்பிடுகளே தமிழ்நாட்டில்தான் மின்வெட்டு என்பதே இல்லாமல் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் என்பதை அந்த சர்டிஃபிகேட்டையும் அவர்களே நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதிலே எந்த பாரபட்சமும் இல்லாமல் நாம் உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாடு என்பது 19628 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்கூடிய எரிசக்தி திறன் இந்தியாவிலே 3வது இடத்திலே நாம் இருக்கிறோம். 23-24 மட்டும் 1994 மெகாவாட் நாம் கூடுதலாக நிறுவியிருக்கிறோம். சூரிய மின்சக்தியை பொறுத்தமட்டில் நிறுவுதிறன் நமக்கு 88,145.53 மெகாவாட்டுடன் இந்திய அளவில் நாம் 4வது இடத்திலே இருக்கிறோம். இதில் 23-24 நிறுவப்பட்ட திறன் மட்டும் 1462.635 மெகாவாட்டாக நமக்கு இருக்கிறது. காற்றாலை உற்பத்தியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு 10,598.68 மெகாவாட் நிறுவுத்திறனுடன் 2வது இடத்திலே நம்முடைய மாநிலம் இருக்கிறது. 2023-24 மாதம் மட்டும் கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய திறன் 524.48 இருக்கிறது. நான் துவக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல அந்த மரபுசாரா எரிசக்தி ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறோம். முதலீட்டாளர் தொடர்ந்து முதலீடுகள் செய்து வருகிறார் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே 2030ஆம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்திய அளவில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய தொலைநோக்கு இலக்கினை நம்முடைய மின்சார வாரியம் பெறக்கூடிய அளவில் இந்த ஆண்டு 2030ஆம் ஆண்டுக்குள் கூடுதலாக 100 பில்லியன் யூனிட்டுகளை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் வாயிலாக தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பல்வேறு நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் துணை மின் நிலையங்களை கேட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் மின்மாற்றிகளை எல்லாம் மாற்றி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். வெட்டு தீர்மானங்கள் மூலமாக கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளிலும் அதை பற்றியான சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவருடைய இருக்கையிலே வைத்திருக்கிறோம். எந்தெந்த இடங்களெல்லாம் கடந்த காலத்திலே அவருக்கு செய்யக்கூடிய பணிகள் செய்திருக்கிறோம், வரக்கூடிய இந்த ஆண்டிலே எந்தெந்த அளவிற்கு அதெல்லாம் செய்வதற்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பதையும் நான் கொடுத்திருக்கிறேன். எனவே அந்த பிரிவுகளிலும் தேவையான அளவிற்கு நம்முடைய மின் பகிர்மானம் மற்றும் அதனுடைய தொடரமைப்பு கழகத்தின் மூலமாக அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். மிக குறிப்பாக இந்த தேரோடும் வீதிகளாக இருக்கக்கூடிய இடங்களிலே புதைவட கம்பிகளாக செய்யக்கூடியது, பல்வேறு கோயில்களில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே அந்த பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மின்னகம் வரக்கூடிய அந்த சேவைகளையெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடியதை அட்டன் செய்வதற்கு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு ஒரு முறை அவரே பார்த்துவிட்டு அவருடைய அலுவலகத்திற்கு வந்திருக்க குறிப்பை வைத்து மின்னகத்திற்கு கூடுதலான பணியாளர்கள் நியமித்து வரக்கூடிய அந்த குறைகளையெல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அந்த மின்னகமும் சிறந்த முறையிலே இன்றைக்கு செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இந்த துறையை பொறுத்தமட்டிலே சிறப்பாக உங்களுடைய அத்தனை பேருடைய பங்களிப்போடு இதை சிறப்பான முறை நடந்திருக்கிறது. வெட்டு தீர்மானங்களை பொறுத்தமட்டில் நிதித்துறை, எரிசக்தி துறை, திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சி துறைகள், மனிதவள மேம்பாட்டுத்துறைகளில் ஓய்வூதியத்துறையும் உள்ளடக்கி ஏறத்தாழ 336 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கிறது. நான் அவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக படித்து பார்த்திருக்கிறேன். அந்த வெட்டு தீர்மானங்களை நீங்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, அவ்வப்போது நீங்கள் என்னுடைய அறையிலும் என்னை நேராக பார்த்து சொல்லக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள், நம்முடைய சதாசிவம் போன்றவர்களெல்லாம் மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் குறித்து பல பிரச்சனைகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நிச்சயமாக அவற்றை நாங்களே நேரடியாக கவனித்து அவற்றுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு அரசு முன்னெடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த மானிய கோரிக்கைகளை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எங்களோடு ஊக்கமளித்திருக்கக்கூடிய நம்முடைய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும், நம்முடைய நிதித்துறையினுடைய முதன்மைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்கள், அதே போல் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் மின்சார வாரியம் ராகேஷ் லக்கானி அவர்கள், எரிசக்தி துறையினுடைய முதன்மைச் செயலாளர் பீலா வெங்கடேஷ் அவர்கள், கூடுதல் தலைமைச் செயலாளர் திட்டமிடம் வளர்ச்சித்துறையினுடைய திரு ரமேஷ் சந்த் மீனா அவர்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய செயலாளர்கள் நந்தகுமார் ஈயாப்பா போன்றவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நிதித்துறை என்பது நிதித்துறை என்று சொன்னாலும் கூட திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய குபேரனை போல நிதித்துறைக்கே நிதி வழங்கக்கூடியது நம்முடைய வணிக வரித்துறை மற்றும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்முடைய உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், உங்களையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். போக்குவரத்து துறை, உள்துறை, கனிம வளங்களுடைய துறை, நம்முடைய அவை முன்னவர்களுடைய துறை போன்று எங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பணமளிக்கும் பகவான்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து. நீங்கள் அவ்வளவு பணம் வந்தவரும் அவை முன்னவர் சொல்றாங்க, சாவியை பூட்டி வச்சுக்கிட்டாங்க, ஒன்றும் தரமாட்டாங்க. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அரசு கோரியிருக்கக்கூடிய தொகைகளை வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.